ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு அட்டகாசமான டிஃப்ரெண்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். சிக்கன் பொடிமாஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எக் பொடிமாஸ் எல்லாருமே சாப்பிட்டுருப்போங்க, பட் இந்த சிக்கன் பொடிமாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்க போது. வாங்க, இன்னைக்கு அதை எப்படி செய்யறது, என்னென்ன தேவைன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். நான் இன்னைக்கு அதுக்கு 150 கிராம் அளவு சிக்கன் ஆல்ரெடி கிளீன் பண்ணி வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்திருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு சீரக பொடி, 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில், 2 முட்டை, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல நம்ம எடுத்துக்கிறோம் ஆயில் ஊத்திட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆக விடுங்க. அந்த ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, மல்லி இலை, அது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கிற ஆனியன் போட்டதான். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் போட்டா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ஆனியன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஓரளவுக்கு. கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்க தக்காளி உள்ள ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து அப்படியே முழுசு முழுசா வதங்காம இருந்தா நம்மளுக்கு சாப்பிடும் போது அது ஆடா இருக்குங்க. ஸோ நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்கிற தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அது வந்து சிம்ல வச்சு நல்லா அதை ஃப்ரை ஆக விடுங்க. அப்போதான் வந்து அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும் வெங்காயத்துல. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்க சிக்கன் போட்டுலாம். சிக்கன் வந்து நான் வேக வச்சு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போதான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் போல சிம்ல இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்க 2 முட்டையை உடச்சு ஊத்திடலாம். இந்த 150 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனுக்கு இந்த 2 முட்டை வந்து கரெக்டா இருக்குங்க. நீங்க எடுக்கிற குவான்டிட்டி தகுந்த மாதிரி நீங்க முட்டை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 2 முட்டை உடச்சு ஊத்திடலாம். அவ்வளவுதாங்க. இப்ப முட்டை உடச்சு ஊத்திட்டு இப்போ நம்ம பொடிமாஸ்க்கு தேவையான சால்ட் சேர்த்துட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா தான் சேர்த்திருப்போம் ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு, இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணாதான் இந்த முட்டை வந்து கரெக்டா வேகும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்க 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு சீரக பொடி, அவ்வளவுதாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த முட்டை வந்து ரொம்ப பெருசு பெரிய பெரிய பீசஸா இல்லாத மாதிரி கொஞ்சம் நல்லா அதை வதக்கிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட சிக்கன் பொடிமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் 2-3 மினிட்ஸ் சிம்லயே வைங்க. அப்பதான் அது நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல சிக்கன் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிக்கன் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல நம்ம சூப்பரா செஞ்சிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ.